குறிப்பாக அந்த குள்ளச்சி இந்த காரல் சிங்கம் என்று பிரான்ஸை உறுப்பினர் என்னோட தலைவராக நான் இருந்த பொழுது அவர் நீண்ட காலமாக என்னுடைய ஆதரவாளர் அவருடைய மகன் இந்த சிவரை பார்த்துக்கிட்டா தெரியும் இல்லை கலண்டர் அவர் ஜனசக்தி என்ன என்ன நான் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டவர் வரிசை பிறப்பிலன்று அதுக்கு முன்னாள் அடுத்த நாள் கொண்டு வந்து இது அவர் தஞ்ச கையால் தூக்கிட்டு போனார் ஏற்கனவே இருந்ததும் அவருடைய கலண்டர் தான் அது போன வருஷம் வச்சுக்கிற கலண்டர் இது ஏன் நான் குறிப்பிடுறேன் கேட்டால் அப்படி தன்னுடைய குடும்பம் என்றால் அவருடைய குடும்பத்தில் மூன்று ஆண்கள் நாலு பெண்கள் அதில் ரெண்டு ஆண்களும் யுத்த காலத்தில் இறந்து விட்டார்கள் ஒரு செல்லடிச்சு சேர்த்தவர் இங்கே வீட்டில் மற்றவர் புதுக்குடியிருப்பிலே இங்கே உண்டு நான் அறிந்தேன் மற்ற நாலு பேரும் பண்புள்ளார்கள் அப்போ இந்த பையனுக்கு ஒரு முக்கியமான கடமை தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் என்ற கடமை தகப்பனார் படுக்கை நடமாட்டம் இல்லை அப்போ என்னால் அந்த தகப்பனுடைய இறந்த அவர் அண்மை ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்பு இறந்தவர் அங்கே நான் போயிருந்தேன் கடைசி நேரத்திலே ஒரு பத்து நிமிடம் மட்டுமே எடுத்திருப்பார்கள் அந்தரத்திலேருந்து அதிகாரிகள் கொண்டு வந்து அவரை ஈமக்கிரிகளிலே கிடந்துள்ளதற்கு வாய்ப்பளிக்க நோக்கம் நோக்கத்தோடு ஆனால் ஈமக்கிரிகள் செய்ய முடியும் பத்து நிமிஷத்திலே ஈமக்கிரிகள் செய்ய முடியாது சைவ ஈமக்கிரிகள் அது மனத்தியாக கிடைக்க வேணும் அங்கே உள்ள பெரிய பிரதமமான சம்பவம் எல்லாரும் கதற கதற இந்த பையனை கொண்டு வந்து அவருக்கு வேக்கன்சி மட்டும் போட வெட்டி விட்டு கொண்டு போட்டார் எனக்கு இது பெரிய ஒரு தாக்கமாக ஏற்படுத்திய அந்த குடும்பத்தில் நான் நீண்ட 60 ஆண்டு காலமாக பழகினவன் நான் அன்றாரம் சென்று இந்த குற்றமாக சாட்டப்பட்டுகின்ற நபர்களை பார்க்க வேண்டும் என்று போய் நேரடியாக நாலு பேரை சந்திப்பேன் நாலு பேரும் ஒன்றாக வைக்கப்பட்டுகின்றார்கள் நாலு பேரையும் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன நடந்தது நீங்கள் இது எவ்வளோ சம்மந்தப்பட்டு என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் என்னை முழுக்க முழுக்க நம்ப வைக்கின்றது இவர்களுக்கு இந்த எல்லாம் எந்த விதமாக சம்மந்தம் இருக்க முடியாது கொலையை பற்றி நினைக்க முடியாது என்றால் தகப்பன் சாக கிடக்கிற அண்ணன் ரெண்டு பேர் வந்துட்டார்கள் சில்லடியில் அவருக்கு எந்த விதமாக மற்றது அவர் இராணுவத்துக்கு என்ன உடலப்பிரியால் பிடி செல்லப்பட்டவர் படிக்கிறாளத்தில் கொண்டு போய் பேந்து கொஞ்சத்தில் விட்டவர்கள் பேந்து கடைசி நேரத்தில் அவரை போர்மினைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் போர்மையில் அவருக்கு பட்ட காயம் தலையிலே ஏற்பட்ட காயம் 3 மாதம் அந்த பையன் சுயநிலைவில் வந்திருந்தவர் அவர் அப்படியான ஒருவர் சுதந்திரனை பற்றி அவருக்கு அக்கறை இருக்குமோ இல்லை சுதந்திரன் பற்றிய சுதந்திரத்துக்கு சுதந்திரனுக்கு விரோதமான நிலைப்பாடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாம் அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில்லை இல்லை அவரை பார்த்தேன்னா அவர் இந்த பையனுடைய கிளாஸ்மேட் படிக்கிறார்கள் அவர் ரெண்டே நண்பர்கள் அவரை பார்த்தா மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு ஒரு கை முழுக்க இல்லை அப்படியே அந்த கை கம்ப்ளீட்டாக இல்லை தோல்முட்டிலே இருந்து அவர் ஒரு இங்கே ஒரு என்ன மோட்டை வாகனம் ஓடுகின்ற பைசி பள்ளி வாசாலையில் ஒரு கடமையில் ஈடுபட்டிருந்தவர் ரெண்டாம் ஆள் மூன்றாம் அவரை நான் பார்த்தேன் அவர் செம்பியம்பேட்டை அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இந்த மூன்று பேர்த்த வீட்டுக்கு நான் போயிருக்கின்றேன் செம்பியம்பேட்டை ஒன்றா அவருடைய தாயார் என்னை ஒப்பாரியுடன் வரவேற்றார் அவர் 9 பிள்ளைகள் அதில் 4 பேர் ஆண்கள் அந்த அவருடைய அந்த பையன் ஒரு பையன் இராணுவ விடுதலை புயலால் தங்கள் சேர்க்கப்பட்டு இருந்தவர் அவர் மெக்கானிக்காக வேலை செய்திருக்கிறார் புயலப்பிலோடு இருக்கின்ற பொழுது இந்த நான் முதல் குறிப்பிட்டவர் அங்கே அக்கௌண்டண்ட்டாக 7 வரைக்கும் படித்தவர் அக்கௌண்டன்ட் மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளாக் மாதிரி வேலை செய்கிறார் ரெண்டு நண்பர்கள் ஒரு தடவை கிளாஸ்மேட் இங்கே உள்ளவர் செம்பியம்பட்டியில் உள்ளவர் அவருடைய நண்பர் ஒன்றாக வேலை இருக்கின்றார் புயலப்பில் அப்போ இவர் இந்த இன்சூரன்ஸ் தேங்கின்ற முறையில் அவரோட தொடரும் யாரும் கேட்கலாம் ஏன் இவர் செம்பியம்பேட்டுக்கு போனார் அவரோட தொடர்பு வச்சார் மன்னர் வச்சாண்டா இதுதான் அவருடைய நண்பர்கள் என்ன ஒன்றாக இருந்தவர்கள் கேம்பில் அப்போ இவர் இந்த
அந்த செம்பியன் பெற்று பையன் என்ன சொன்னார், அவர் பார்த்தால் மேல் முழுக்க காயம், காயம் குண்டு குண்டு சென்னை சிதறர்கள் என்னோட உடம்பில் இருக்கின்றது நான் கவனித்த பொழுது மிகவும் பிரதமதில் இருந்த அவர் கொஞ்சம் குடிக்க போலே கொஞ்சம் கல் குடிச்சிக்கிற போலக்கா சொன்ன தான் ஆகுது. நான் என்னட்ட பிடிபட்ட ஒரு போதில் கல்லும் என்னுடைய வாகனம் வந்தான் அவருடைய ஓட்டோ, அதுவும் அவருடைய மனைவி இந்தியாக்கள் அவர்கள் பிழைக்க வேண்டியதுக்காக நேர்மையாக பிழைக்க வேண்டியதுக்காக வாங்கி விலைக்கு வாங்கி அவர்கள் கொடுத்தது. அப்போ அதை வச்சு தான் பிழைத்து கொண்டு வந்தார். அவருடைய குடும்பத்தில் உள்ள பெரிய சுகமான கஷ்டம் என்றால் அவருடைய பிள்ளையை கொண்டு ஹோல் இன் த ஹார்ட், அவர் இந்த பிள்ளையை வைத்தியம் செய்வதற்காக அலைந்து திரிந்து சம்பாதித்தது கொண்டு வந்தார். வழியே அவருக்கு இந்த சுமந்திரனை பற்றியும் தெரியாது, சுமந்திரனை பற்றி பற்றி அக்கறம் கிடையாது. நாலாம் அவர் மென்னரை சேர்ந்து அவற்றை வீட்டுக்கு நான் போக முடியவில்லை, இந்த மற்ற மூன்று வெற்றை வீட்டுக்கு போனால் அவற்றை வீட்டுக்கு போகவில்லை. அந்த அவரை நான் கண்டேன், அவருக்கு கையில்லை. தான் வேடிக்கை என்னென்றால் இந்த ஒருவர் கையில்லை, ஒருவருக்கு முழு கையும் இல்லை, ஒருவருக்கு இந்த மணிக்கட்டோடு இல்லை, மற்றவருக்கு தலையில் காயம் அறிவில்லாதுக்கு மூன்று மாதம் சுயநிலவில் இருந்தவர், மற்ற இப்போ நான் சேர்ப்போம் நாலாவது அவர் அவர் கையில் என்றாலும் அவற்ற பிரச்சனை என்னவென்றால் மேசன் வேலை சேர்ந்திருந்தது. நான் 8 மணிக்கு வேலை முடிந்து வருகின்ற பொழுது வீடு பூட்டியிருக்கின்றது, மனைவி மக்கள் எல்லாம் உள்ளுக்கு வைத்து பூட்டப்பட்டிருக்கின்றார்கள். பரிசோ அதிகாரிகள் வந்து அவரையும் கொண்டு போயிட்டார். இதுதான் பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஒரு கதையான இது வெறும் மோசமான கட்டுக்கதை ஒழிய எந்த மனிதாயமானம் படைத்த ஒரு வெறும் தன் மூன்று பேரையும் இந்த நாலு பேரையும் பார்த்து இல்லை நாலு பேருடைய வீட்டில் உள்ள நிலப்பாடுகளையும் பார்த்தால் இது நம்பக்கூடிய கதை அல்ல. இது வேணுமென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கதை. அதுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இந்தியாக்கள் இருக்கிறார், யாராவது வேதர் வந்து இந்த இதை பற்றி பேசினார்களா? ஆக செய்தி விக்னேஷ் மட்டும் சொன்ன என்ன இப்போ இராணுவத்தை தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்காக ஒரு நாடகமா அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆளை கொண்டு காட்டுங்களுக்கு எங்கள்கிட்ட பேச விடு, அதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கணும், ஒன்று நல்ல பிணையில் விட்டு போட்டு விசாரிங்க வாழ்க்கை, அதை விட்டு பெரிய குறைகாரர் மாதிரி அவர்களை கொண்டு வந்து இந்த சொந்த தேப்பனுடைய சித்தப்படுங்கும் உருப்படியாக சென்ற கடை அவற்றை கடமைகளை செய்ய நான் பண்ணி இதை கொடுமையிலும் கொடுமை கொடுமையிலும் கொடுமை என்னுடைய வார்த்தையில் நான் சொல்வேன், இந்த கொடுமையிலும் கொடுமை நம்பக்கூடிய கதையில் 99% நம்ப முடியாத குற்றச்சாட்டு. மக்கள் மத்தியிலே சுமந்திரன் அவர்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும், அதாவது நாளை நடைபெற இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வு, அந்த அமர்வுக்கு இங்கே ஒரு பயங்கரவாதம் தோற்றுவிக்கப்பட இருக்கிற அந்த சித்தரிப்புக்காக தான் இந்த சுமந்திரனுடைய கொலை முயற்சி என்று சொல்லி கூறப்படுகிறது. அது உண்மையா இருக்கும். இங்கே நடக்கின்ற விஷயங்களுக்கு சிவந்தனுக்கு குறை பண்ணுற அளவுக்கு நான் நக்கீடு ஆரம்பிப்பேன் என்று அந்த அவ்வளோ தூரத்துக்கு பல விஷயங்களை முன்னேறிட்டேன். அவற்றை சொத்து இருக்குது இப்போ நிறையா நிறைய அவரோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவருக்கு தனிப்பட்ட என்ன செக்யூரிட்டி தேவையோ சரியில்லை எனக்கு. ஆனால் எனக்கு செக்யூரிட்டி அவசியம் இல்லை, என்னுடைய கருத்தை மட்டும் அவசியம் இல்லை என்றால் அப்படி அப்படியே பெரிய அவ்வளோ பெரிய பயங்கரவாதியும் அல்ல. அவரை பற்றி இங்கே அவர் ஆடை முடிக்கிற அளவுக்கு நான் கேள்வி தம் மத்தியில் வெறுப்பு வளர்ந்திருக்கும். சம்பந்தன் மற்றது வடமான சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தான் அண்மை காலமாக சர்வதேச மட்டத்திலையும் இதில் அதிகளவாக பேசப்படுகிறார். இவ்வாறு இவர்கள் பேசப்படுகிற நிலையிலே பரமநாடு உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு தான் இந்த கொலை முயற்சி விடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் கூறுவது உங்களுடைய பார்வையில் வெற்ற முதுகு அவர் சொல்கிறார், அவற்றை முதுகு அவர் சொல்கிறார். நேற்று பார்லிமெண்ட் சம்பந்தர் கத்தியிருக்கிறவா கேட்டார், இந்த இந்த சுமந்திரனுக்கா அவரையா நீங்கள் திட்டுறீர்கள் சொல்லி, இந்த சுமந்திரன் அவருக்கு தெரியுமா என்னட்டு வரட்டு நான் சொல்கிறேன் சுமந்திரன் ஆரன்ட்டு, சுமந்திரனுக்கு நான் என்னட்டு வரட்டு நான் சொல்கிறேன் சுமந்திரனுக்கு சம்பந்தன் ஆரன்ட்டு, தேவையில்லாத ஆக்களை ஹீரோ ஆகி கொண்டிருக்காங்க. இதுதான் இவன் இந்த வேலை, அவருடைய மாறி அவரே ஹீரோன்றது இவர் அவர் ஹீரோன்றது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இவர் ரெண்டு பேரும் பொதுமக்களால் நேரடியாக ஒரு தேர்தல் நடக்க வந்தால் நிராகரிக்கப்படுவார்கள், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒன்று வேண்டாம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் இருக்கு, என் ரெண்டும் வரும் புருதாவே ஓடிக்கொண்டு போகுது அவருடைய வாழ்க்கை. அதுக்கு பிறத்தால பதவியில் ஆசை பிடிச்சவர்கள் அவர்கள் பிறத்தால கொளுத்தாடு பிடிச்சுட்டு போகின்றார்கள். இவ்வளவுதான் என்னுடைய காணி. போராட்டங்கள் வந்து சரியான முறையில் மேற்கொள்வது எதுக்கெடுத்தாலும் இவர்களுடன் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கிறார்கள்.
ஆனா இந்த கட்டத்துல வந்து ஐநா விசாரணை நடைபெற்று அதுக்கு ஒரு எதிராகவும் இந்த போராட்டம் இடம்பெறலாம் நடக்க இந்த காணாம போனாக்கள் இந்த போராட்டம் நடைபெறலாம் இவ்வாறு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் எதுக்கெடுத்தாலும் போராட்டத்தை மேற்கொள்றாரு என்று கூறப்படுவது உங்களோட கருத்தை பாருங்கள் என்னென்றா சில போராட்டத்தில் சிலர் தங்களை இஷ்டப்படி ஆரம்பிக்கின்றார்கள் அந்த போராட்டம் ஆரம்பிக்கல மற்றவர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் அவருக்கு துறைப்பட்டம் சூட்டுவார்கள் அதான் நடந்துகிட்டு இப்போ துறைப்பட்டம் இதில் உண்மையில் இவ சுமந்திரன் எடுத்தால் அவர் இந்த போராட்டத்தை நடத்துகிறார் சுமந்திரன் என்ன குற்றவாளி என்ன யுத்த குற்றவாளிகளை விசாரிக்க தேவையில்லை என்று சொன்னார் யாருக்கா தெரியும் அந்த கதை யுத்தத்தில் யுத்த விசாரணை நடத்த தேவையில்லை யாருக்கு என்றால் அவர் சொல்லி அவற்றை கருத்தும்படி இராணுவம் குற்றம் செய்ததுதான் விடுதலை புலிகளும் குற்றம் செய்ததுதான் விசாரணை அப்படி சொன்ன சுமந்தன் எண்டு என்ன சொல்கிறார் வெளிநாட்டு அரசுன்னா நீர்வாணம் கொண்டு வா உள்நாட்டு நீர்வாண நம்பிக்கை இல்லைன்னு இப்படி எல்லாம் குழப்பி அடிச்சு மக்களை குழப்பு தான் இவருடைய வேலோடைய சுலமாக எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரே முதல் எல்லாரும் கூடுங்க சம்மதம் சொல்லுறேன் நான் இப்போ சொல்கிறேன்னா காலம் கிடைக்கல உங்களால் இது முடியாது உங்களால் முடியாதுன்றதை உங்களால் கையாளாக தினம்ன்றதை வடிவாக உங்களுடைய அடிக்கடி நீங்கள் விடுகிற அழைக்க மூலமாக மக்கள் அறிஞ்சு விட்டார்கள் நான் உங்களை இவர்கள் மக்கள் அறிஞ்சப்பாக நான் உங்களை கூட அறிந்திருக்கேன்னா உங்களால் நடத்த முடியாது எப்படிங்க உங்கள் கையில் எல்லாருமா சேர்ந்து எல்லா பாராளுமன்ற எல்லாம் இல்லை பொதுமக்களுமே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு உடனடியாக இந்த அரசாங்கத்துக்கு மாறான ஒரு செயற்பாடு எடுக்கிறேன் என்றால் மக்களுக்கு எடுத்து உலக நாடு இருக்காது என்றால் பாராளுமன்றத்தில் போய் எல்லாரும் உண்ணாவிருங்க உங்கள் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அல்ல பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்கும் அந்த வெல் ஆஃப் த பார்லிமெண்ட் ஸ்பைஸ்களுக்கு முன்னால் பெரிய ஒரு இடம் கிடக்காது நான் நல்லபடியாக 100 பேர் இருக்கலாம் அதுக்குள்ளே போயிருங்க எத்தனை சந்தர்ப்பத்தில் சிங்கள தலைவர்கள் அதுக்குள்ளே உண்ணார் இருந்துக்கின்றாங்க ஒன்று சத்தியாகிரகம் செய்துக்கின்றார்கள் நாங்கள் நான் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை நான் பாராளுமன்ற கேட்கல வெளிநாட்டு என்ன நாம் மாநாடு நடந்தது பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமா போய் நாங்கள் இந்த படியில் இருந்து நாங்கள் எல்லாருடைய என்ன உண்ணாவிரதமாக என்ன சத்தியாகிரகமாக செய்ய வண்டிகளை விட்டுட்டு சும்மா மக்களையும் தூண்டிவிட்டு பாவம் அதுகளை அதுகளுக்கு உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட தாங்க முடியாத அளவில் மக்கள்கிட்ட கேட்கல அவர்களுடைய உணர்வை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறேன்டா நான் நினைக்கிறேன் நீங்களுக்கு வழி இருக்குது மக்களை இப்போ போராட்டத்தை கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவரை நிறுத்தி விட்டு நீங்கள் ஆரம்பிங்க போராட்டத்தை உங்களால் ஏலாட்ட தயவு செய்து விட்டுட்டு போங்க அதில் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு பாராளுமன்றத்தை இந்த அரசாங்கம் தோற்கடிக்கக்கூடிய ஒரு இதாக செய்யுங்க இருங்க கூலுக்கு மாதம் மீசைக்கு மாதம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களை மக்கள் மெத்த இலகுவாக தூக்கி எறிவார் என்றதை மறந்துட வேண்டாம் என்றால் அண்மையிலே அவர் தங்கள் எப்படி எதிர்காலத்து எப்படி தாங்கள் செயல்படும் என்று காட்டிவிட்டார்கள் மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டால் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அதன் சிவந்திரன் மேல் ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் அப்படியால் தலைவர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் மக்களுக்கு இந்த பங்களிப்பு தேவை என்றால் அடுத்த கட்டத்திலே செய்யலாம் என்னை பொறுத்தவரை எந்த விதமான போராட்டத்தை யார் எடுத்தாலும் என்னுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு நான் தயாராக இருக்கேன் இப்போ இன்னொருக்கிற ஜெனிவான்ற கருத்துக்கும் இப்போ இந்த இதில் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களால் போர்க்குற்ற விசாரணை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா அது விசாரிக்கப்பட்டு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதிகள் இல்லை என்னுடைய கருத்து இதில் வேறுபட்டது நான் சொல்லியிருக்கிறேன் இதில் பெண்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளில் ஏதாவது குற்றவாளி குற்றத்துக்கு யாராவது விசாரிக்கப்படுவோம் என்றால் பெண்களோடு சம்பந்தப்பட்டவர் கேட்டேன் அதனுடைய எங்களை பெண்கள் துணிஞ்சு வந்து வெளியில் எவிடன்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படியே நான் ஒரு ஆலோசனை வழங்கியிருந்தேன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீ தயவு செய்து பெண் லாயர்ஸ் பெண் நீதிமன்ற நிலப்பாரியவர்கள் அவர்கள்ட்ட கொடுத்து அவர்கள் விசாரிக்கட்டு வெளிநாட்டு விரும்புகின்றால் உள்நாட்டு இந்த வெளிநாட்டில் தேவையில்லை எங்களுக்கு அந்த பெண்களை விசாரிக்கின்ற மற்ற பாரதூரமான குற்றங்களை தெரிவு செய்யப்பட்ட சில குற்றங்களை இந்த இவர்கள் வெளிநாட்டு தூர நீதிமன்றங்கள் தான் விசாரிக்க வேண்டும் சொல்லி சொல்லி இதை காலத்தை கடத்தி கொண்டு 6 வரியும் 7 வரியும் ஆகி 7 வரியும் 8 வரியும் ஆக போகுது எந்த நீதிமன்றம் விசாரிக்கட்டும் ஏன் ரவிராஜின்ற கேஸில் நடந்து விசாரித்தார்கள் தீர்ப்பு பிள்ளை
அப்பீல் பண்ணியிருக்கணும். இப்போ திருப்பி இருக்கு மறு விசாரணைக்கு போடப்பட்டிருக்கு. அதே போல உண்மையாக இதய சித்தியோடு செயற்பட வேண்டும் இருந்தால் இவர்கள் எந்த நீதிமன்றம் விசாரிக்கட்டும், எந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரண்பட்டதாக இல்லை மாறுபட்ட கருத்தாக என்ன தீர்ப்பு வருகின்றது அந்த இடத்துக்கு அப்பீல் பண்ணணும்.